நாகர்கோயில் வெட்னூரி மடம் அருகே கேசவ திருப்பாபுரத்தை சேர்ந்தவர்தான் கணேஷ் வயது 38 புகைப்பட கலைஞர். இவருடைய மனைவிதான் காயத்ரி வயது 35. இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளான். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கணேஷ் கடுமையாக தாக்கப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் மனைவியான காயத்ரி கள்ளக்காதல் விவகாரத்தில் கூலிப்படையை ஏவி கணவரை கொல்ல முயன்றது தெரியவந்தது. அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து காயத்ரி மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த கருணாகரன், விஜயகுமார் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து கணேசை கொலை செய்ததற்கு சதித்திட்டம் தீட்டிய காரணமாக இருந்த காயத்ரியின் கள்ளக்காதலான மதுரையைச் சேர்ந்த முகமது யாசினையும் போலீசார் தனிப்படை அமைத்து தேடியும் வந்தனர். போலீசார் தேடுவதை அறிந்ததும் அவர் தலைமறைவாகி விட்டார். இந்நிலையில்தான் முகமது யாசின் மதுரையில் பதுங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து குமரி மாவட்ட போலீசார் நேற்று முன்தினம் மதுரை சென்று 2 மாதங்களாக தலைமறைவாக இருந்த முகமது யாசினையும் அதிரடியாக கைதும் செய்தனர். பின்னர் நாகர்கோயிலில் அழைத்து வந்து விசாரணையும் நடத்தினார்கள். அப்போதுதான் பல்வேறு தகவல்களும் வெளியாகின. அதாவது, மதுரையை பூர்வமாக கொண்ட அவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாகர்கோயிலில்தான் வசித்து வந்துள்ளார். அந்த சமயத்தில்தான் காயத்ரிக்கும் முகமது யாசினுக்கும் பழக்கம் ஏற்பட்டும் உள்ளது. அதன் பிறகு 2 பேரும் காதலிக்கவும் தொடங்கினார்கள். ஆனால் முகமது யாசினுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருந்தது எனினும் முகமது யாசினை காயத்ரி காதலித்து வந்துள்ளார். மேலும் முகமது யாசின் பீச் ரோடு பகுதியில் மலலையர் பள்ளி தொடங்கியிருக்கிறார். அந்த பள்ளிக்கு தன் கள்ளக்காதலியான காயத்ரியை மேலாளராகவும் நியமித்தும் உள்ளார். காயத்ரியின் காதல் விவகாரம் அவருடைய குடும்பத்தாருக்கு தெரிய வரவே உடனடியாக கணேசுடன் கட்டாய திருமணம் செய்தும் வைத்தும் உள்ளனர். ஆனால் திருமணத்துக்கு பிறகும் தன்னுடைய கள்ளக்காதலான முகமது யாசினை அவர் மறக்கவில்லை. தினமும் செல்போனில் பேசியும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இரவில் கணவர் தூங்கிய பிறகுதான் பேச தொடங்கியும் உள்ளனர். காயத்ரிக்கு திருமணமான சில மாதங்களிலேயே முகமது யாசின் தன் சொந்த ஊரான மதுரைக்கும் சென்று விட்டார். ஆனால் அவ்வப்போது நாகர்கோயிலுக்கு வந்து காயத்ரியை தனிமையில் சந்தித்து வந்துள்ளார். அப்போது பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட விவகாரங்களும் நடந்துள்ளன. காயத்ரி கடைசியாக தன்னுடைய வீட்டை அடமானம் வைத்து தன்னுடைய அண்ணனுடைய தொழில் நிமித்தமாக உதவப் போவதாக தன் கணவனிடம் கூறி அது மூலமாக கிடைத்த 10 லட்ச ரூபாயை முகமது யாசினுக்கும் கொடுத்துள்ளார். இந்த பணம் தொடர்பாக கணேஷ் காயத்ரியின் அண்ணனிடம் விசாரித்த போது அவர் நான் ஏதும் பணம் வாங்கவில்லை, அதுவும் 10 லட்ச ரூபாயா என்று அதிர்ச்சியடைந்துள்ளார். இதை கேட்டு கணேஷும் அதிர்ச்சியடைந்துள்ளார். அதன் பிறகு இந்த பணம் தொடர்பாக மனைவியான காயத்ரியிடம் கணேஷ் விசாரித்த போதுதான் குடும்பத்தில் பிரச்சனையும் உருவானது. இதனால் தன்னுடைய கள்ளக்காதல் விவகாரம் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துவிடுமோ என்று பயந்த காயத்ரி தன்னுடைய கள்ளக்காதலான யாசினிடம் சதி திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி கள்ளக்காதன் திட்டத்துப்படி காயத்ரி கூலிப்படையை ஏவி கணவரை கொல்ல முயன்றதும் தெரிய வந்தது. பிறகு கைதான முகமது யாசினை போலீசார் சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்க ஃபேஸ்புக்ல பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற பேஜ் வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.